எல்லாருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் சொல்லிக்கணுங்க, அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆலோசனைப்படி தளபதியின் நூலகம் முதல் கட்டமாக கடந்த 18ஆம் தேதி 11 இடங்களில் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் பொற்கரங்களால் தளபதி நூலகம் துவக்கி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தின் முதல் நூலகமாக கரூர் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட அரவக்குறிச்சியில் அரவக்குறிச்சி ஒன்றிய தலைவர் அருமை தம்பி சதீஷ் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று தளபதியின் முதல் கரூர் மாவட்டத்தின் முதல் நூலகம் இன்று துவக்கி வைக்கப்பட்டது. தளபதியின் மக்கள் இயக்கம் சார்பாக விலையில்லா விருந்தகம், குருதியகம், விளியகம் மற்றும் பயிலகம், அதன் அடிப்படை ரொட்டி பால் முட்டை திட்டம், அதன் அடிப்படையில் தளபதியின் நூலகம் திட்டமும் இன்று சிறப்பாக ஏற்பது செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்த பயிலகத்தை பொறுத்தவரை கடந்த இன்று நாங்கள் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், இன்று நாங்கள் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில் இந்த பயிலகம் துவங்கி இன்றோடு 100வது நாள் ஆகிறது. இன்று 100வது நாள் என்றே இன்று எங்களது நூலகத்தையும் நாங்கள் தோக்குவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பயிலகத்தில் சுமார் ஒரு 25-30 மாணவர்கள் இன்று தினமும் வந்து 6 மணி முதல் 8 மணி வரை பயிலகத்தில் பயின்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று நூலகம் இன்று துவங்கியுள்ளோம். இந்த நூலகத்தில் பார்த்தீர்கள் என்றால், நூலகத்தில் வந்து 5 வயது குழந்தை முதல் 60 வயது முதியவர்கள் வரை கற்கக்கூடிய அனைத்து தேவைப்படக்கூடிய நூல்களும் இங்கே வைத்திருக்கிறோம். உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், பல சின்ன குழந்தைகள் படிக்க வேண்டிய சிறுகதை புக்குகள் மற்றும் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிக்க வேண்டிய பைஜூஸ் போன்ற அவங்களுக்கு தேவையான புக்குகள், அது மட்டும் அல்லாமல் கல்லூரிகள் படிக்க வேண்டிய அவங்களுக்கு தேவையான பொது அறிவு புக்குகளும் மற்றும் கல்லூரி படிப்பு முடித்து விட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு TNPSC தேர்வு முறை போன்ற புக்குகளும், அதற்கு மேற்கொண்ட தலைவர்கள் மற்றும் இலக்கிய நூலகங்கள் மற்றும் ஆங்கில புக்கங்கள், இது அனைத்து புக்கும் இங்கே நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இதில் நாங்கள் லெட்ஜர் போட்டு ஒரு நாளைக்கு வந்து இதுக்கு வந்து உறுப்பினர் இது மாதிரி உறுப்பினர் கார்டு நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த உறுப்பினராக அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு வார காலங்கள் நாங்கள் தரோம். ஒரு வார காலம் அந்த புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான இது கொடுத்து திருப்பி அந்த புக்கை கொடுத்துட்டு திருப்பி அவங்க வேறு புக்கை எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. மிக பெரும்பான்மையாக பெண்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. இது மாதிரி பள்ளி மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கணும், இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துடலாம், இல்லை உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைன்னா கூட நம்ம வந்து அதுக்குண்டு இதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு லெட்ஜர் போட்டு நாங்கள் வந்து இந்த புக்குகள்லாம் அனைத்து தரப்பட மக்களும் படிச்சுட்டாங்கன்னு எங்கள் ஒரு லெட்ஜரில் தெரியும். தெரிஞ்ச உடனே இந்த புக்குகளும் புதியதாக புக்குகளும் நாங்கள் இங்கே கொடுக்குற தயாராக இருக்கிறோம். இதன் அடிப்படையில் அடுத்தடுத்து நாங்கள் வந்து இதை சிறப்பாக கொண்டுட்டு போவோம். இதுக்கு வந்து தளபதியின் சார்பாகவும் பொதுச்செயலாளர் சார்பாக நான் கேட்டுக்கொள், பொதுமக்களுடைய ஆதரவும் பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு மென்மேலும் அடுத்த இதுக்கு வளர வேண்டும் என்று தளபதியின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் இந்த கரூர் மாவட்ட மக்கள் இயக்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பித்துள்ளோம். இந்த நூலகத்தோட வசதி பார்த்தீங்க அப்படின்னா, 5 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, இல்லத்தரசிகள், குழந்தைகள்னு யாரு வேணாலும், அவங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்குமோ எல்லா புத்தகமும் அவங்களுக்கு தேவையான, இப்ப குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தகுந்த பாட புத்தகத்திலிருந்து கதை புத்தகத்திலிருந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அவங்க வேணுங்கிறத வந்து ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய விதிமுறைகள் எதுவும் கிடையாது. உறுப்பினர் கார்டு இருக்குது, உறுப்பினர் கார்டு மட்டும் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வந்து லைப்ரரியில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையான நூல்கள் ஏதாவது வேணும்னு கேட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தலைமையகம் விஜய் தளபதி நூலகம் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இங்கே இருக்கிற நூலகம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எல்லாமே இருக்குது. அவங்க இன்னும் அவங்களுக்கு ஏதாவது TNPSC இப்போ குரூப் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் கோர்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான புத்தகமும் இங்கே இருக்குது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் லைப்ரரியும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பைஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு புக்ஸும் இங்கே இருக்குது. அவங்களுக்கு இல்லாத நூல் புக்கே இல்லை, எல்லா புக்கும் இங்கே இருக்குது. அவங்களுக்கு இன்னும் தேவைப்படும் அப்படிங்கிற புக்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணி தருவோம். காலை நேரம் மாலை எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு வந்து நூலகம் சார்பாக உறுப்பினர் கார்டு தருவோம். இந்த கார்டை வந்து வாங்கிட்டு அவங்க புக்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். என் பெயர் கா மணிமேகலை, நான் தான் இதனுடைய உறுப்பினர். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு ஒளியை வளர்க்கணும், பாட புத்தகத்தோடு சேர்ந்திய நிறைய நல்ல அறிவுகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் தான். ஒரு புத்தகம் தான் 1000 ஆசிரியர்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அறிவு ஒளியின் பெட்டகம்னு சொல்லக்கூடிய இந்த நூலகத்தை அருமையாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த தளபதி விஜய் அவர்களுக்கும் மாவட்ட மனமார்ந்த நன்றி.